வெல்கம் டு கப்ரூஸ் கிச்சன். நம்ம எல்லாருமே வீட்டில் வத்த குழம்பு பண்ணுறோம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்பு, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேவையான பொருட்கள் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிருக்க வெங்காயம், பூண்டு, ரெண்டு தக்காளி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி ஊறப்பட்டு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் நம்ம அரைக்கிற மாதிரி, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, ஒரு பத்தமிளகாய், தேவையான பொருட்கள் கடுகு, உளுத்த பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, தக்காளி பழம். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் விடணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வத்த குழம்புக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிச்சுட்டு இப்போ உளுத்த பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி எல்லாம் போட்டுக்கிறேன். ஒரு வத்த மிளகாய் போடுறேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போடுறேன். பூண்டு போடுறேன். கருவேப்பிலை போடுறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கிறது, இதை சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி பழத்தை நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டிருக்கேன். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ இந்த பொருட்களெல்லாம் அரைச்சிக்கலாம். தேங்காய், வெங்காயம் பெரிய வெங்காயமாக நறுக்கி வச்சுருக்கிறது, பூண்டு, ஒரு வத்த மிளகாய், தக்காளி பழம், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சி இந்த எண்ணெயிலே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை அதில் நம்ம கொட்ட போகிறோம். இதில் நம்ம பச்சை வெங்காயம் பச்சை பூண்டு போட்டுருக்கதால இந்த எண்ணெயில் இது நல்லா வதங்கினா தான் அந்த பச்சை வெங்காயத்தோட வாசனை வராது, நமக்கு வத்த குழம்பு டேஸ்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு மிளகாய் பொடி போடுறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் ரெண்டு ஸ்பூன் போடலாம். ஏற்கனவே நம்ம ஒரு வத்த மிளகாய் வேற போட்டுருக்கதால அதுக்கு மேலே காரம் சாப்பிட முடியாது. கோபுரமாக நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இந்த புளிக்கரசில் இதில் விட்டுறேன். நல்லா மிளகா பொடியெல்லாம் அடி மேலுமா கிளறி வச்சுட்டேன். பச்சை வெங்காயம் பச்சை பூண்டு இந்த புளிக்கரசல் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்றத நம்மளை எல்லாரையும் கேட்டுட்டு நம்ம அதில் எல்லாம் வந்து பார்ப்பா என்ன வாசனையாக இருக்குது அப்படின்னு கேட்பா. அந்தளவுக்கு ஒரு நறுமணம் வீடு முழுக்க. வத்த குழம்புனாலே ஒரு துளி வெள்ளம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் இந்த காரம் சுள்ளுன்னு இருக்கிறது அடிக்கும்னு சொல்லுவாள். நான் இப்போ ஒரு சின்ன அளவு வெள்ளை போடுறேன். ஹோட்டல் ஸ்டைல் வத்த குழம்பு ரெடி. இதை நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது போன்ற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.